அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். நாகூர் சமையலில் இன்றைக்கி இஃப்தாருக்கும் சஹருக்கும் உள்ள ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இஃப்தாருக்கு பிரெட் சாண்ட்விச்சுக்காக ஒரு கடாயில் ஆயிலை சேர்த்து வெங்காயம், கோபீஸு, குடைமிளகாய், கேரட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த பிரெட் சாண்ட்விச் ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து இந்த காய்கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மசித்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு தெரியாத அளவுக்கு மசிச்சிடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மேலே கொஞ்சம் மல்லி புதினா தூவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரெட்டு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த மசாலாவை இந்த மாதிரி ரெடி பண்ணி அது மேலே ஒரு சீஸு, அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸையும் வச்சு பட்டரை கடாயில் சேர்த்து நம்ம ரெடி பண்ண அந்த பிரெட் பீஸை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கைகளால் ப்ரெஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன தட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சூடு கையில் படாமல் இருக்கும். இன்னொரு பக்கமும் நம்ம பட்டர் சேர்த்து இந்த பிரெட் பீஸை வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவு தான் சூப்பரான பிரெட் சாண்ட்விச் ரெடி. இன்றைக்கி இஃப்தாருக்கு பிரெட் சாண்ட்விச், அப்புறம் உருளைக்கிழங்கு போட்ட கஞ்சி, பழம், இட்லி, ரோஸ் மில்க் இதெல்லாம் தான் ரெடி பண்ணோம். இப்போது மந்திக்கு அந்த கோழியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மந்தி மசாலா, உப்பு இதெல்லாம் நல்லா போட்டு ஊற வச்சுக்கலாம். அரிசியையும் ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் பட்டர் சேர்த்து பட்டரில் மந்தி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ரெண்டு பிரிஞ்சி இலை, அந்த பிரிஞ்சி இலையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம், இதுக்கு அதிகமாக வெங்காயம் போடக்கூடாது. நான் இன்றைக்கி ஒரே ஒரு வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வரணுன்னு இல்லை, லேசாக வதங்கினா போதும். வதங்கின பிறகு மந்தி மசாலா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வதக்கி விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற கோழி, கோழி கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறுனா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் ஸ்டாக் அதையும் சேர்த்து தண்ணி, தேவையான அளவு தண்ணி, ஒரு ட்ரை லெமன் அதையும் சேர்த்து, இது நாட்டுக்கோழிங்கிறதுனால குக்கரில் நான் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் பாதாம், முந்திரி அதையும் பட்டரில் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் மந்தி பிராய்லர் கோழியில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நாட்டுக்கோழியில் செஞ்சோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. கோழி ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ இந்த கோழியை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் நான் தம் போட போகிறேன். அதை ரைஸ் குக்கரில் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அரிசி, ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கூடவே அரிசியையும் சேர்த்து குக்கர் மூடியை போட்டு வேக விடலாம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரத்துக்குள்ளே நம்ம இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு தந்தூரி சிக்கன் மசாலா, மந்தி மசாலா ஒரு ஸ்பூன்,
சில்லி சாஸு, ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, ஒரு ஸ்பூன் சோயா சாஸு, உப்பு இதெல்லாம் சேர்த்து லெமன் ஜூஸ் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கோழி மேலே நல்லா அப்ளை பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குள்ள இந்த ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த முந்திரி பாதாம் அதையும் சேர்த்து இந்த சிக்கனையும் அந்த ரைஸ் மேலேயே வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு சாக்கோலை அடுப்பில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாக்கோலை நம்ம அந்த பாத்திரத்தில் வச்சு அந்த புகையை அப்படியே வச்சு தம் போட்டுக்கலாம். அந்த புகை வெளியே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மூடியை போட்டுடுங்க. அவ்வளவு தான். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பரான சிக்கன் மந்தி ரெடி. இன்றைக்கி சிக்கன் மந்தி சிக்கன் கிரேவி பிரியாணிக்குள்ள அந்த சல்சா தான் இன்றைக்கி சஹருக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மந்தியில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்துக்குங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.